இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சார்வரி வருடம், ஐப்பசி மாதம் 1 17/10/2020, அக்டோபர் மாதம், சனிக்கிழமை. இன்றைய தினத்திற்கான நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9:00 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 மணி வரையிலும், குளிகை 6:00 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு, இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். இன்று நன்மை தீமை இரண்டு பலன்களும் கலந்தே காணப்படும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களின் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தரும். பணிகள் அதிகமாகவும் காணப்படும். இன்று சூழ்நிலை அந்தளவு சாதகமாக இல்லை. உங்கள் சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் இன்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் வரலாம். இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதலும் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கண்களுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வீர்கள் அல்லது பல்வலிக்கான சிகிச்சைகளையும் மேற்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் உண்டாகலாம். பிள்ளைகளுக்கு கூடுதல் செலவு செய்ய வேண்டியதும் வரலாம். உங்களின் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். காரியங்கள் முடிவதில் சில தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைப்பது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் தரும். வியாபாரத்தில் பணியாளர்கள் சற்று முரண்டு பிடிக்கவும் செய்வார்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடனும் செயல்பட்டால் காரிய வெற்றியும் உண்டாகும். வாரிசுகளின் மூலம் சுபவிரயங்களும் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு, இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளை சந்திப்பீர்கள். அதிக சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியம். உங்கள் துணையுடன் பேசும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் இன்று அதிக பணிகளும் காணப்படும். இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீர்கள். உங்கள் துணையுடன் மோதலும் நேரலாம். அமைதியாகவும் சூழ்நிலைக்கேற்றவாறு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கே சாதகமாகவும் அமையும். இன்று நீங்கள் சம்பாதிக்கும் பணம் போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை இழந்து விடுவதற்கு வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு முதுகுவலி போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. காரிய தடை, வீண் அலைச்சல்கள், டென்ஷன்கள் உண்டாகலாம். கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்களின் தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்களும் வீண் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பும் கரையும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். உங்கள் நண்பர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனைவியின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும், மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களையும் வெல்வீர்கள். இது பயன் தரத்தக்கதாகவும் இருக்கும். நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தின் செயல்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் பணிகளை எளிதாகவும் ஆற்றி முடிப்பீர்கள். பணியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் சுமூகமான உறவையும் பராமரிப்பீர்கள். நேர்மறையான அணுகுமுறையின் மூலம் இதனை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். பணம் அதிகளவிலும் இன்று உங்கள் கையில் காணப்படும். அதனை நீங்கள் சாதுரியமாகவும் பயனுள்ள வகையிலும் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும். பெரியதாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இன்று எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்தியும் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களின் மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதால் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மாலையில் உறவினர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் அவசியம். மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் சற்று அமைதியின்றி சோர்வுடன் காணப்படுவீர்கள். வேதனைப்படும் சூழ்நிலைகள் கூட இன்று நடக்கலாம். நண்பர்களின் ஆதரவுகள் குறையும். சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். பணியிடத்தில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்கவும் நேரிடலாம். பணியிட சூழல் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்களின் அமைதியற்ற மனநிலை கணவன் மனைவிக்கு இடையே உறவையும் பாதிக்கின்றது. நல்ல புரிந்துணர்விற்கு உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதும் நல்லது. இன்று சிறிதளவு பணமே உங்கள் கையில் இருக்கும். ஆனால் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வீட்டின் புனரமைப்பு போன்றவைக்காக நீங்கள் செலவு செய்யவும் நேரிடலாம். இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு காய்ச்சல் போன்றவைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. அதனால் கவனமாகவும் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். வேலை வலுவும் அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைப்பதற்கு சற்று காலதாமதமும் ஆகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலவும். இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகளின் மூலம் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசியும் ஆதரவும் உங்களின் மனதிற்கு நிம்மதியையும் தரும். இன்றைய தினம் நீங்கள் திருமாலை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் அமையும்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பொறுப்புகளை அதிகமாக சுமக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கூட ஏற்படுத்தும். என்றாலும் உங்கள் நேர்மறை அணுகுமுறையின் மூலம் இதனை சமாளித்தும் விடுவீர்கள். கடின உழைப்பும் இன்று இருக்கும். என்றாலும் நீங்கள் அதில் வெற்றி பெறவும் வாய்ப்பிருக்கின்றது. முறையாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நீங்கள் வெற்றியும் பெறலாம். நீங்கள் உங்கள் கோபங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். சில அற்ப விஷயங்களுக்காக கணவன் மனைவிக்கு இடையே சில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். இன்று பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. நிதிநிலையை நன்கு பராமரித்துக் கொள்ளவும் வேண்டும். இன்று சற்று பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் இருப்பீர்கள். இது உங்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றது. ஆகையால் இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் பிள்ளைகளின் மூலம் பெருமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவினர்களின் வருகையால் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாகவும் முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டமும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை நீங்கள் திறமையாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். நீங்கள் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் தாயின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிற்பகலுக்கு மேல் வீண் செலவுகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சில உறவினர்களின் பற்றிய தெளிவும் உண்டாகும். வாசனை பொருட்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபமும் அதிகரிக்கும். மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களின் மூலம் குழப்பமான சூழ்நிலையும் ஏற்படும். மனை தொடர்பான விவகாரங்களில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சில சாதகமற்ற பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். பயணங்களும் இருக்கும். தெளிவான மனதுடன் செயல்பட்டால் இதனை நீங்கள் வெற்றியும் காணலாம். பணி நிமித்தமாக பயணங்களும் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இன்று உணர்ச்சி வசப்படுவதையும் கோவப்படுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. இது கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். இன்று பணவரவு சற்று குறைவாகத்தான் இருக்கும். குடும்பத்திற்காக உங்களிடம் உள்ள பணத்தை நீங்கள் செலவு செய்யவும் நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை போன்ற சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது உங்களிடம் பதட்டத்தையும் ஏற்படுத்தும். இன்று உறவினர்களுக்கிடையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளும் நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகமும் காட்டுவார்கள். பாராட்டுகளும் கிடைக்கும். எனினும் வீண் அலைச்சல்களும் தடைகளும் தாமதங்களும் உண்டாகலாம். உங்களின் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீர்கள். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையும் காணப்படும். சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடனும் வாங்கித் தருவீர்கள். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையும் அவசியம். புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளால் அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மூத்த சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும். பத்திரம் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த முதலீடுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களையும் வளர்த்து கொள்வீர்கள். என்றாலும் சில தடைகளையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சில தடைகளுக்கு பிறகு வெற்றியும் காண்பீர்கள். திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் இன்று உங்கள் பணியில் திருப்தியும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியையும் பராமரிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். நீங்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். பணப்புழக்கம் போதுமானதாகவும் இருக்கும். சிறு கடன் வகையில் இன்று பணவரவும் காணப்படும்.
இன்று பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. என்றாலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியையும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். இன்று சில காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் அது உங்களுக்கு நன்மையிலேயே முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களும் செல்ல நேரிடலாம். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்களும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமும் போன்றவை ஏற்பட்டாலும் தொழிலும் வியாபாரமும் சீராகவே இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருட்சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டாகும். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கும். பொன்பொருள் போன்ற பொருட்களை வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கும். உங்கள் சமயோஜித புத்தியின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமாகவும் ஆக்கிக் கொள்வீர்கள். உங்கள் பணியின் தரம் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும். பணிகளை ஆற்றும் பொழுது உங்கள் அணுகுமுறையில் வேகமும் காணப்படும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையிலும் இருப்பீர்கள். இன்றைய நாளையும் நீங்கள் மகிழ்ச்சியாக்கியும் கொள்வீர்கள். பணப்புழக்கம் போதுமானதாகவும் இருக்கும். காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு பணவரவும் காணப்படும். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்தும் இருக்கும். எனவே ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளுவும் கூடுதல் பொறுப்புகளும் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை முடித்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். இன்றைய தினம் வழக்கமான பணிகளில் மட்டுமே நீங்கள் கூடுதல் கவனத்தையும் செலுத்த முடியும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்களின் வழியில் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகவே இருக்கும். இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபமும் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த சில விஷயங்களை பகிர்வதன் மூலம் தெளிவும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள் இன்று எந்த பலனையும் உங்களுக்கு அளிக்காது. பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டியதும் அவசியம். பணியில் தவறுகள் நேரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் நீங்கள் இழப்பீர்கள். உங்கள் துணையுடன் கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள். இதனை தவிர்த்து விடுவதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையின் மூலம் உறவில் நெருக்கமும் காணப்படும். பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கும் வாய்ப்பிருப்பதால் பணத்தை கவனமாகவும் கையாள வேண்டும். இன்று ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சிலருக்கு தோல்வெளி மற்றும் மூட்டுகளில் வலி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இன்று பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளையும் மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடமும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாகவும் நடக்கும். மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமே இருப்பீர்கள். மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகளும் ஏற்படும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. பெரியவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது.
வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கடுமை காட்டாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் உங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழ்நிலையும் உண்டாகும். பேச்சில் அனுபவ அறிவும் வெளிப்படும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களின் அமாக. இன்று நீங்கள் பல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடலாம். புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது. விவேகத்துடனும் நடந்து கொள்வது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபடுவீர்கள். எனவே சற்று பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும். இதை உங்கள் துணையுடனும் வெளிப்படுத்துவீர்கள். இந்த உணர்வு இந்நாளின் மகிழ்ச்சியையும் பாதிக்கின்றது. உங்களின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவின் காரணமாக பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் கவனமாகவும் இருக்க வேண்டும். இன்று நிதி வளர்ச்சி காண்பது சற்று கடினமாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு பதட்டம் காரணமாக முதுகு வலி மற்றும் கழுத்து வலி போன்ற சிறு பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கும் காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியும் பெறும். பெண்களுக்கு டென்ஷன், வீண் அலைச்சல்கள், காரிய தாமதம் போன்றவையும் உண்டாகலாம். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றமும் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளில் சாதகமான சூழ்நிலையும் ஏற்படும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சிகளிலும் ஈடுபடலாம். தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலங்களும் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் பெரியோர்களின் ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்வது நல்லது. எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையும். மனதில் தோன்றும் இனம் புரியாத பழைய நினைவுகளின் மூலம் கவலைகளும் ஏற்பட்டு மறையும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவது மற்றும் ஆலோசனைகளை கூறுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளை பெறக்கூடிய நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் தோன்றும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். திறமைகளின் மூலம் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். நீண்டகால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களையும் தரும். இன்று பணியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும். இன்று அபாரமான திறமையையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாகவும் இருக்கும். உங்கள் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வுகளின் மூலம் உங்கள் பிரியமானவரை மகிழ்விக்கவும் செய்வீர்கள். இன்று நிதி வளர்ச்சியும் காணப்படும். உங்கள் நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள் பற்றி இன்று விரைவாக முடிவெடுக்கவும் செய்வீர்கள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலும் தன்னம்பிக்கையின் காரணமாக ஆரோக்கியம் சிறந்தும் காணப்படும். இன்றைய தினம் தான தர்மம் செய்வதற்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கும் நல்ல நாளாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கம் காணப்படும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களிடம் பணம் கேட்டும் வருவார்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே இருக்கும். சுயதொழில் தொடர்பான செயல்பாடுகளில் நண்பர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் உதவிகளால் சில செயல்களையும் செய்து முடித்து விடுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும்.
வாரிசுகளின் மூலம் செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும், போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீர்கள். உங்களுக்கு வெற்றி எளிதிலும் கிடைக்கும். இன்று பணிகள் சுமூகமாகவும் நடக்கும். பணியில் முன்னேற்றமும் காணப்படும். உங்கள் துணையிடம் அன்பையும் வளர்த்து கொள்வீர்கள். இருவருக்கும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளும் நல்ல நாளாகவும் இருக்கும். பணம் இன்று நன்றாகவும் காணப்படும். ஊக்கத்தொகை அல்லது சலுகையின் வகையில் பண வரவேற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆரோக்கியம் இன்று சிறப்பாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றமும் சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாகவும் இருக்கும். இன்று அதிக பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனே இருப்பீர்கள். ஆனால் தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களின் வகையில் வீண் மனஸ்தாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்தும் விடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.